காலையானை காப்பாத்தனும், எங்க அம்மா அப்பாட்ட காசு இல்ல, ஆபரேஷனுக்கு காப்பாத்தனும். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருநாளி சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் சரண்யா தம்பதியின் 4 வயது மகன் கஜனுக்கு இதயத்தில் துளை உள்ளதால் 5 வயதிற்குள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த அறுவை சிகிச்சைக்காக 7 லட்சம் தேவை என்ற நிலையில் வறுமையில் வாடும் அந்த தம்பதி பணம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். பக்கத்தில் லோக்கலில் உடம்பு இல்லாமல் காமிக்கும்போது அவங்க டாக்டர் வந்து சொன்னாங்க, இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் ஸ்டெதோஸ்கோப் வச்சு பார்த்தோன்னே அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னாங்க இதயத்தில் 2 பிரச்சனை இருக்குது, இதயத்தில் ஓட்டை இருக்குது, அதுக்கடுத்து இதயத்தில் ரத்தக்குழாய்கள் வந்து மாறி மாறி இருக்குது, நல்ல ரத்தம் போகிறதுல கெட்ட ரத்தமும், கெட்ட ரத்தம் போகிறதுல நல்ல ரத்தமும் போயிட்டுருக்கு, இது வந்து 2 ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து மொத்தமாக 4 லட்சம் ரூபா அதுக்கு செலவாகிச்சு. அது வந்து 1.5 லட்சம் ரூபா 5 ட்ரஸ்ட்லேருந்து கொடுத்தாங்க. மிச்ச காசு வந்து நாங்கள் எங்கள் சொந்த பண்ணிக்கிறோம். இப்போ 2வது ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு 7 லட்சம் ரூபா மொத்தமாக எல்லா செலவும் முடிகிறதுக்கு 10 லட்சம் ரூபா கிட்ட ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. இது வரைக்கும் நாங்கள் சேர்த்து வச்ச எல்லா பணமும் இப்போ வரைக்கும் அவனோட செக்கப்பு எல்லாத்துக்குமே செலவாயிடுச்சு. இனிமேல் எங்கள் பணம் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டுருக்காரு, நாங்கள் நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி பிரச்சனை உள்ள நிறையா குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்கிறத நாங்கள் டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி என்னோட பையனையும் தயவு செஞ்சு அவர் காப்பாற்றி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினிடம் உதவி கேட்டு சிறுவன் கஜன் வீடியோ வெளியிட்டுள்ளான். அதில் தனக்கு அறுவை சிகிச்சை செய்ய பெற்றோரிடம் பணம் இல்லை, நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சிறுவன் உருக்கத்துடன் வேண்டியுள்ளான். காப்பாற்றணும்.